அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குறிப்பிட்டிருந்தாங்க இன்றைக்கு அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலை பதினொ பதினோரு மணி அளவில் வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த வருடாந்திர அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க நிச்சயமாக இது தேர்வுக்கு படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற வகையில் தான் இருக்குது எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுகள் பார்த்தோம்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஏ குரூப் ஃபோர் அன் விஏஓ அது இப்போ நம்ம இந்த ரெண்டு மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் குரூப் டூ அன் க்ரூப் டிஏ தேர்வை பொறுத்த மட்டில் நம்மளுக்கு வந்து டிகிரி வந்து குவாலிஃபிகேஷன் அது வந்து பிப்ரவரி மாதம் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வேகன்சி பார்த்தோம்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று குரூப் டூ அண்ட் குரூப் டிஏவுக்கு அதே போல் குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ வந்து பத்தாம் வகுப்பு கல்வித்தகுதி அதற்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் அதற்கான கால இடங்கள் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பழைய காலி பணியிடங்கள் ப்ளஸ் புதிய காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் டோட்டலாக எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பணியிடங்கள் குரு ஃபோர் அன் வியோவுக்கு மார்ச் மாதம் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவந்த நாளிலிருந்து எழுபத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் முக்கியமான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன டேட்டில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ அதிலிருந்து எழுபத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு தேர்வு வைக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் ஓஎம்ஆர் ஷீட் இப்போ நான் மோஸ்ட்லி போன முறை வந்து என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் அவங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை வைத்து அது கொண்டு செல்லக்கூடிய வழியிலேயே மாற்றுறாங்க அதுதான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையில் மாற்றிருந்தாங்க இனிமேல் என்ன செஞ்சிருக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு முடிந்த உடனே அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட விவரங்கள் இனிமேல் தனியாக பிரிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக தேர்வுக்கு படிச்சிட்டு இருக்க நண்பர்கள்லாம் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க மற்றவங்க சொல்கிறதெல்லாம் க எதுவுமே காதல் எடுத்துக்காதீங்க நிச்சயமாக தேர்வு நியாயமான முறையில் நடைபெறும் உங்களுக்கான இடம் நிச்சயமாக இருக்குது ஒவ்வொரு தேர்வர்களும் தன்னம்பிக்கையோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருட வருடத்தை எதிர்நோக்கி காத்துருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி